பெரிய ஆக்சிடென்ட் நடந்துச்சு. பெரிய ஆக்சிடென்ட் என்னன்னா, ஸோ அப்போ அந்த லாரி டிரைவருக்கு வந்து ஸ்டன்ஸ் பற்றி அவர் பெரிய விஷயமா தெரியலை, நாலேஜ். அவர் நம்ம ரெடி ரோல் கேமரா அப்படிங்கும்போது இழுத்துட்டார். அந்த டைமிங் ஜஸ்ட் மிஸ் ஆனதுனால, ஏன்னா நம்ம கரெக்டாக இங்கேருந்து ஒரு 10 feet இழுத்தா தான் இது மேலே அடிக்காமல் இருக்கும். அவன் இழுத்தது 15 feet இழுத்தாச்சு. ஸோ இங்கேருந்து போய் எல்லாருமே அந்த வாலில் போய் ஸ்ட்ரைட் காங்கிரீட் வால் அடிச்சு உடச்சி மேலே ஃபேன்லாம் உடஞ்சி நொறுங்கி தொங்கிடுச்சு. 10 feet வால் இருக்குது, அவன் 15 feet இழுத்துருக்கான். ஸோ வாலை உடச்சிக்கிட்டு போகிற லெவலுக்கு ஒரு ஸ்பீடில் போய் அடித்து அது ரோப்பெல்லாம் கட்டாய் கீழே விழுந்தாங்க பசங்க. அந்த சதா மேம் அப்படி கையில் பிடிச்சிக்கிட்டு இருப்பேன், பிடிச்சிக்கிட்டு இருந்தோன்னு அந்த பொண்ணு கத்திக்கிட்டு இருக்கும், கத்திக்கிட்டு திடீர்னு பார்த்தா ஒரு தினம் கத்துற மாதிரி கத்துறாங்க. நான் நினைக்கிறேன் ஏன் இவ்வளோ ரியாக்ட் பண்ணுது இந்த பொண்ணு அப்படின்னு. நான் திரும்பி பார்த்தா அப்படியே ரத்த கலரி கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 23 பேர் நினைக்கிறேன் அந்த டைம். எனக்கு எக்ஸாக்டாக மறந்து போச்சு, 23 பேர், 20+ கண்டிப்பாக தெரியும். 23 பேரும் ஒருத்தருக்கு ஃபிட்ஸு, ஒருத்தர் வந்து அடித்து ஏன் மேலே விழுந்து கிடக்கு, என் பக்கத்தில் விழுந்து கிடக்கிற, ரெண்டு காலில் இருந்து ரத்தம் பீரிட்டு வந்துக்கிட்டு இருக்குது. அவர் ரத்தத்தை மூடிக்கிட்டு, செல்வம் என்ன தூக்கிட்டு போக சொல்லுங்கள்.